வெல்கம் பேக் டு சேடெக் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவை பார்த்தோம்னா, நம்ம ஃபைனலி வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது ஃபைனலி வந்து சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது ஒரு 59 ஆப் வந்து அஃபிஷியலில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் தரப்பு வந்து அஃபிஷியல் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 29 வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலேருந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து நம்ம வந்து ஃபைனலி வந்து பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எதனால் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து பேன் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துருந்தோம்னா, அது ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஆக்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது செக்ஷன் 69A வந்து ஆக்ட் படி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2009 ரூல்ஸ் படி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற வந்து டேட்டாஸ், அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 130 கோடி மக்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷன் இந்த 59 அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது கிடையாது. எந்த அப்ளிகேஷனும் இந்தியாவில் சர்வர் வந்து கிடையாது. இந்த எல்லா அப்ளிகேஷனும் டேட்டாஸும் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எல்லா ஒரு டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாஸும் சைனாவில் தான் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் மட்டும் தான் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து டிஜிட்டல் வார் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சைபர் கிரைம் வந்து மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சைனாவில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால அங்கேருந்து இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும், ரீசெண்டாக சைனாவுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு போர் பதற்ற மாதிரி எல்லையில் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி வச்சு சைனா வந்து நம்ம ஏதாவது வார் வந்து மாதிரி பண்ணலாமா, அதாவது டிஜிட்டல் வார் வந்து டிஜிட்டல் வார் மாதிரி பின்னாடி வந்து ஃபியூச்சரில் வரக்கூடாதுக்காக இப்போவே வந்து முன்னெச்சரிக்கை வந்து அதாவது இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஃபைனல் வந்து ஒரு 59 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் வந்து நான் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறக்க ஒரு பாப்புலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் ஒரு லிஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிக்டாக், யூசி ப்ரௌசர், யூசி நியூஸ், ஜூஸ் டாக், ஜெண்டர், சேரிட் அண்ட் எம்ஐ கம்யூனிட்டி அண்ட் டியூ கிளீனர், டியூ ரெக்கார்டர் அண்ட் ஸ்கேம் ஸ்கேனர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்ட்ராய்டிலும் ஐஓஎஸ்லையும் பேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து பிளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தா இன்னும் ரிமூவ் பண்ண கிடையாது. ஐ திங்க் இன்னைக்குள்ளே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்ஸ் வந்து நம்ம பிளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதாவது ஐஎஸ்பி விட்டா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண இன்டர்நெட் நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க விட்டா வந்து இந்த ஆப்ஸோட லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்காது, அதனால் நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. டவுன்லோட் பண்ணாலும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் மிகவும் குறைவு தான். ஸோ வந்து ஃபைனலி வந்து நம்ம எதிர்பார்த்தா 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் காட்டணும். உண்மையாக நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து சைனாவோட வந்து சர்வரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணாமல் இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஐ திங்க் இது வந்து பர்மனெண்ட்டாக தான் நினைக்கிறேன். வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அஃபிஷியல் வந்து சொல்ல கிடையாது, பர்மனெண்ட்டும் சொல்ல கிடையாது, டெம்பரரின்னு சொல்ல கிடையாது. இந்த நியூஸ் வந்து பார்த்தா வந்து இப்போதைக்கு பர்மனெண்ட் மாதிரி தான் தெரியுது. நம்ம ஃபியூச்சரில் தான் என்ன நடக்குமோ. ஐ திங்க் வந்து இதோட ஆப்ஸோட சர்வர்ஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து ஒரு வேலை வச்சா இந்தியாவில் வந்து சர்வர் வந்து வைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பின்னாடி வந்து இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அதாவது சர்வர் வந்து இந்தியாவில் வைக்கிறாங்களா இல்லை வந்து அவங்க இனிமேல் சைனாவில் தான் வைப்போம், நாங்கள் இந்தியாவில் வைக்க மாட்டோம்னு சொன்னோன்னா இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து இந்த 59 ஆப்ஸ் வந்து நம்ம வந்து பர்மனெண்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, அதாவது இருக்காது. இந்த இது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் பிரச்சு, இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் வச்சுனா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம இந்த 59 சைனீஸ் ஆப்ஸுக்கும் ஏதாவது ரிலேட்டடான ஆப்ஸ் ஏதாவது வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்கான அனலைஸ் பண்ணி வந்து இந்த 59 ரிலேட்டடாக சில ஆப்ஸ் வந்து தான் இருக்குது, சில ஆப் வந்து இந்த ஆப்ஸ்க்கு நம்ம வீடியோ போறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வீடியோ போறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த டீடைல்ஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிருங்க. மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.